தன்னுடைய தூதுத்துவத்தை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக அறிந்தவனாக இருக்கிறான். நபியை தன்னுடைய தூதராக, தன்னுடைய செய்திகளை எத்தி வைப்பதாக தெரிவு செய்வதற்கு அல்லாஹ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்கின்றான். திருமறை குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு அஅலமு ஹைது யஜ்அலு ரிசாலத்தஹு, தன்னுடைய தூதுத்துவத்தை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மிகச்சிறந்த ஒரு பரம்பரை, மிகச்சிறந்த ஒரு வம்சத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்கிறான். ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியிலிருந்து கினானா என்ற கோத்திரத்தை தெரிவு செய்தான், கினானா என்ற கோத்திரத்திலிருந்து குறைசிகளை தெரிவு செய்தான், குறைசிகளிலிருந்து பனு ஹாஷிம் கோத்திரத்தை தெரிவு செய்தான், பனு ஹாஷிம் கோத்திரத்திலிருந்து என்னை அல்லாஹ் நபித்துவத்திற்காக தெரிவு செய்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சிறந்த கோத்திரம் மட்டுமல்ல, மிகச்சிறந்த ஒரு காலத்தையும் அல்லாஹ் தெரிவு செய்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், ஆதமுடைய குழந்தைகள் சந்தித்த நூற்றாண்டுகளில் மிகச்சிறந்த ஒரு நூற்றாண்டில் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலின் பரம்பரை, அவருடைய பாட்டன் பூட்டன் என்று அந்த வம்சத்தை கணக்கெடுக்கிற பொழுது சிலர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும், இன்னும் சிலர் ஆதம் நபி வரைக்கும் அந்த வம்சத்தை பாட்டன் பூட்டனுடைய பெயர்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இவைகள் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்படவில்லை. வரலாற்று ஆசிரியர்கள் ரசூலுல்லாவுடைய வம்சத்தை ஆழ துருவி ஆராய்ச்சி செய்தவர்கள், அந்த ரசூலுல்லாவுடைய வம்சம் என்பது அதுனான் என்ற அவருடைய முப்பாட்டன் வரைக்கும் செல்வதை உறுதிப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் அரபியர்கள் அவர்களுடைய வம்சங்களை நன்கு அறிந்து வைத்திருப்பார்கள். அந்த வகையில் அதுனான் என்ற ரசூலுல்லாவுடைய முப்பாட்டன் வரைக்கும் அந்த வம்சம் செல்வதில் அறிஞர்கள் அனைவரும் ஏகோபித்து சொல்லுகிறார்கள். அதற்கு மேலுள்ள பாட்டன் பூட்டன் போன்றவர்களின் பெயர்கள் தெளிவாக பதிவு செய்யப்படவில்லை. ரசூலுல்லாவுடைய தாயை பொறுத்தவரை ஆமினா பின்த் வஹப் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் பனு ஸுஹ்ரா என்ற கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். உண்மையில் மிகச்சிறந்த, மிக உயர்ந்த, நாணயமிக்க ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வையும் நாங்கள் படித்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிர்கல் மன்னனுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார்கள். அபு சுஃபியான் இஸ்லாத்தை தழுவாத காலத்திலே ஹிர்கல் என்ற மன்னனிடத்திலே செல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடிதம் ஹிர்கல் மன்னனிடத்திலே சென்றடைகிற நேரம், தருணம், சஹாபாக்களும் நிற்கிறார்கள். அபு சுஃபியான் இஸ்லாத்தை தழுவாமல் குறைசிகள் தரப்பிலிருந்து அங்கே சமூகம் தந்திருக்கிறார். அந்த நேரத்திலே ஹிர்கல் மன்னன் அவர்களிடத்திலே கேள்வி கேட்கின்ற பொழுது, அபு சுஃபியானிடத்திலே கேட்கின்ற பொழுது, இந்த முஹம்மது என்ற தூதரர் உங்களில் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட குடும்ப வம்சத்தை சேர்ந்தவர் என்று கேட்கிறார். அப்பொழுது அபு சுஃபியான் பதிலளிக்கும் பொழுது, ஹுவ ஃபீனா து நசப், அவர் நம்மில் மிக உயர்ந்த கோத்திரத்தை குலத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லுகிறார். உடனே ஹிர்கல் என்ற அந்த மன்னன், முன் ஏற்கனவே வந்த வேதங்களை பற்றி அறிந்திருந்த, கற்றறிந்திருந்த அந்த ஹிர்கல் சொல்லுகிறான், இவ்வாறுதான் உண்மையில் தூதர்கள், இறை தூதர்கள் மிக உயர்ந்த கோத்திரத்தில் அனுப்பப்படுவார்கள். இது நபித்துவத்தின் நபித்துவத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்ற அழகான ஒரு செய்தியையும் அந்த ஹிர்கல் மன்னன் பதிவு செய்கிறான்.